பயில்வோம் பாடுகளின் பாதையில். குற்றம் சுமத்தியவர்கள் பொறாமையை தவிர்ப்போம். இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு செல்கின்றார். எப்போதும் மக்கள் கூட்டமானது அவரை சுற்றியே இருக்கின்றன. எங்கும் எதிலும் அவரை பற்றிய பேச்சுக்களே இடம்பெறுகின்றன. இதனால் அவர் மீது பொறாமை கொள்கின்றனர் யூதர்கள், தலைமை குருக்கள், மூப்பர்கள். அதுவரை இவர்களது செயல்களையும் வார்த்தைகளையும் பற்றி அதிகமாக பேசி வந்த மக்கள் தற்போது இயேசுவை பற்றி பேசுகின்றனர். அவரது புகழின் உயர்வை காண சகியாத இவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்துகின்றார்கள். அவர்களால் அடைய முடியாத புகழையும் பெயரையும் இயேசு அடைந்து விட்டாரே என்ற பொறாமை அவர்களை மிகவும் கொடூரமானவர்களாக மாற்றுகின்றது. பிலாத்து, உங்களுக்காக யாரை நான் விடுவிக்க வேண்டும், பரபாவையா அல்லது இயேசுவையா என்று கேட்டதற்கு பரபாவை என்று ஒருமித்து கூறுகின்றனர். கல்வன் ஒருவன் நாட்டிற்குள் வந்தாலும் பரவாயில்லை, இயேசு என்னும் பெயர் ஊரில் இனி கேட்கப்படக்கூடாது என்று எண்ணுகின்றனர். எனவே இயேசுவை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூச்சலிடுகின்றனர். அவர்களிடம் சொல்வதற்கு இந்த வார்த்தையை தவிர வேறு வார்த்தைகள் எதுவும் இல்லாததால் சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்கின்றனர். நம்மிலும் ஒரு சிலர் இப்படித்தான் இருக்கின்றனர். அடுத்தவர்களின் வளர்ச்சியை, புகழை பொறுக்க முடியாமல் பொறாமை தீயில் வெந்து கொண்டிருக்கின்றனர். இத்தகைய மனம் படைத்தவர்கள் தான் கெட்டாலும் பரவாயில்லை, தன் எதிரி நன்றாக இருந்துவிடக்கூடாது என்னும் தீய எண்ணம் கொண்டவர்கள். பொறாமை என்னும் தீய குணம் தன்னையும் அழித்து தன்னை சுற்றி இருப்பவர்களையும் அழித்துவிடும் சக்தி கொண்டது. அதிலிருந்து நாம் மீள அனைத்தையும் பரந்த மனத்துடன் ஏற்கும் அருளினை கேட்போம். பிறரது வளர்ச்சிக்கு உதவிகள் பல செய்ய முடியாவிட்டாலும் உறுதுணையாக இருக்க முயற்சிப்போம். பாடுகளின் பாதையில் இயேசுவோடு பயணித்து அவரின் பாத சுவடுகள் தரும் விழுமியங்களை நமது வாழ்வில் பயிற்சிக்க முயல்வோம். Thank you.